வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். முழுமையாக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோவில் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு மாதிரி இருக்கு. அந்த கோவில் திறப்பு விழாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நேரங்களில் பாஜக பல்வேறு விஷயங்கள், பல்வேறு மாநிலங்களில் ஏதோ பரபரப்பான செய்திகள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டிலே ஆளுநர் நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை வந்து கொண்டு பலர் வந்து பல்வேறு அரசியல் முன்னெடுத்தாங்கலாம் பார்த்தோம். மொத்தமாக அந்த திறப்பு விழாவையும் பாஜக அதை எப்படி பார்த்துச்சு, எப்படி அணுகுச்சு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது, 10 வருஷமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு. எதை கேட்டாலும் இல்லை இல்லை இல்லை, தொழிற்சாலை வந்தால் இல்லை, கல்விச்சாலைகள் வந்தால் இல்லை, மருத்துவமனைகள் வந்தால் இல்லை, ஏதாவது மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் இருந்தால் இல்லை, இவ்வளோ குற்றச்சாட்டுக்கிட்டு இருந்தது. கடைசியாக பாருங்கள், போகிற நேரத்தில் ஒரு கோயிலை கட்டி முடிச்சுட்டாங்க. இவ்வளவுக்கும் பதில் வந்துருச்சு இல்லை. இன்றைக்கி கோயில் கட்டியாச்சு, இன்றைக்கும் அவ்வளோதான், உலகமே புனிதமடைந்தது, இந்தியா புனிதமடைந்தது, மக்கள் அனைத்து அனைத்து பேரும் புனிதமடைந்தார்கள், எல்லோரும் சொர்க்கத்துக்கு போக போகிறோம், அதான் இன்றைக்கி அந்த சாதனையை அவங்க செஞ்சுருக்குறாங்க. இனி இந்தியாவில் பஞ்சம் கிடையாது, ராமராஜ்யம் வந்துருச்சு, கொள்வார் இல்லை கொடுப்பார் இல்லை கொள்வார் இன்மையாளுங்கிற கம்பன் கண்ட அந்த ராமராஜ்யம் வந்துருச்சு. இனி அப்படியே ராமநாமம் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வயிறு நிறைஞ்சிடும், ராமநாமம் பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாடு முன்னேறிடும். அப்படி ராமநாமம் பாடிக்கிட்டே இருப்பனுக்கு பஜனை பிரிய பத்ராஜனே நாராயணா ஹரி ஓம் நாராயணான்னு போங்க, அப்போ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பின்னோக்கி போயாச்சு அவ்வளோதான், எல்லாம் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கிறான், நாம ராமர் கோயிலில் சுண்டல் விற்றுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் பாஜகவுக்கு வலிமையான ஒரு தேர்தல் பிரச்சாரம் கிடச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி எங்களை பார்த்து கேட்க முடியாது, இதை கட்டிட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சாரம் கிடச்சிருச்சு. அது மட்டும் தான் இதில் பார்க்கலாம், மற்றபடி வேறு எதுவும் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே கடவுளுக்கே வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. அல்ப மனிதர்களுக்கு வீடு கட்டினா, ஏழைகளுக்கு வீடு கட்டினா, கடவுளுக்கே வீடு கட்டி கொடுத்துட்டு. அது யார்? காடு காடாக சுற்றிக்கிட்டு கிடந்த ஒரு ஆள் இந்த ராமன், கடவுள்ன்ற பேரை வச்சுக்கிட்டு. அதுவும் குழந்தைக்கு இல்லை, குழந்தை ராமன் சிலைக்கு தான் கட்டியிருக்காங்க. அவன் ஏன் இப்போ ராம சந்தோஷமாக இருந்ததே அந்த வயசில் தான், அதுக்கப்புறம் அவன் பூராவுமே துன்பத்தில் அவன் சந்தோஷமாக இருந்தது ஒரு 4 வயசு வந்தது சந்தோஷமாக இருந்தான். அதுக்கப்புறம் விசாமித்தரோட போனவன் போனவனே திரும்பி வந்து ஒன்றுத்துக்கு இல்லாமல் தற்கொலை பண்ணி சாகர வரையிலும் அவன் வாழ்க்கையில் என்ன இருந்தது? அதனால தான் அவன் சந்தோஷமாக இருந்த அந்த பீரியடு வந்து அந்த 3 வயசு 4 வயசு வந்து தான் இருந்தான்னு சொல்லி அந்த குழந்தையை சிலையை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா அவன் சங்கடமாக போட்டான், அதுக்கு தான் அதை வச்சுருக்கேன். சார், நடந்து முடிஞ்ச நிகழ்வுலாம் பார்க்கும் பொழுது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற நாட்டில் இப்படி ஒரு மதம் சார்ந்த ஒரு நிகழ்வை பிரதமர் மோடி முன்னிருந்து நடத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 11 நாள் உண்ணாவிரதம் அப்படிங்கிறத பார்த்தோம். பிறகு வந்து நேற்றைய நாள் முழுக்க பார்த்தா முழுக்க முழுக்க அவர் தான் வந்து இந்த ஃபுல்லாகவே அந்த காணொலியில் ஃபுல்லாகவே அவர் தான் தெரிகிறார். அவரை தாண்டி வேறு சிலைக்கு அப்புறம் அவரை தாண்டி வேறு யாரும் இல்லை. கூட இருந்த அதாவது எலெக்ஷன் வெற்றி எலெக்ஷனுக்கான வியூகம் வகுக்கிறதுனா இவரும் அமித்ஷாவும் தான் வகுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அமித்ஷாவே கூட இல்லை, அவரே கழட்டி விட்டுட்டு அவரை டெல்லியில் நீ ஒரு இடத்துல ஸ்கிரீன் போடு அங்கே நீ போய் உட்காந்து பாரு நீ அப்படின்னு யாரையும் கிட்ட சேர்க்காமல் அவர் நடத்தி முடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது எப்படி பார்க்க? அது ஏன்னா இவங்க எல்லாருமே நான்பிராது பிராமணர் அல்லாதவர்கள், இவங்க கோயிலை திறக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு வந்தது. இவரே நான்பிராமணி தானே சார்? அதனால தான் ஒரே ஒரு நான்பிராமணி மாத்திரம் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால தான் நிர்மலா சீதாராமனே அலோவ் பண்ணலீங்களே. பாப்பாத்தியாக இருந்தால் கூட அந்த அம்மாவை விடலையே, அதில் அந்த அம்மாக்கிட்ட என்ன தகராறு தெரியல. நம்மெல்லாம் பாப்பாத்தி நினைச்சிட்டு இருக்கோம், அதில் ஏதாவது தப்பு இருக்கும்போது வேறு ஏதாவது கலப்பு கலப்பு இருக்குமோ என்ன தெரியல, அந்த மாதிரியே அலோவ் பண்ணலையே. இப்போ நீ தமிழ்நாடு போ அங்கே போய் அதுலேயே கூப்பிடலையே, பாவம் ரோடு ரோடாக அலைஞ்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் ஒரு அவரையும் கூப்பிடலையே. அதனால் யாரோ ஒரு பிராமணர் அல்லாதவருக்கு தான் அனுமதினு சொல்லிட்டாங்க போட்டு, அதனால தான் அமித்ஷாவே விடுங்க. அது முழுக்க முழுக்க சனாதன கோயில், சனாதன கோயில் அதை கட்டினவங்க வந்து ஒரு பாப்பார கூட்டம் தான் கட்டியிருக்குது. சனாதன கோயிலுங்கிறீங்க, அந்த சனாதன தர்மத்தை இவர் மீறிட்டார். ஏன்னா சனாதன தர்மத்தை கட்டி கேட்கக்கூடிய அந்த சங்கர மடத்தினுடைய சொல் பேச்சு இவர் கேட்கல அப்படிங்கிற அளவு இவர் நகர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சங்கர மடம் எடுத்தது காரணம் அது வைணவ கோயில், அவங்க சங்கரங்கிறது வந்து சைவ இருக்க சனாதன தர்மம்னு சொல்லி சொல்றாங்க. சனாதன தர்மத்தை வலுவா பிடிச்சிருக்கிறது அவங்க தான் பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் சைவத்தை சேர்ந்தவங்க அவங்க எப்படி வைணவ கோயிலை ஏற்றுக்குவாங்க? அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் சிவன் என்ன கேவலம் அப்பச்சவனுக்குன்னு கேட்டாங்க, அதுதான் அவங்க கேட்டது. ஆக இவர் வந்து வைணவ கோயிலை கட்டி இந்துக்களையும் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அந்த கோயில் கட்டினவங்க வந்து வைணவர்கள் தான் கடவுள், சிவனோ பெருமாளோ இல்லை யாரும் வேறு யாருமே இந்து கடவுள் கிடையாது அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ராமன் ஒருத்தன் தான் கடவுள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில்
சங்கராச்சாரியர் கோவிச்சுட்டு கத்துனதுல ஆச்சரியம் என்ன இருந்து, சைவர்கள் அதை சைவர்களுக்கு இந்த கோயில் கிடையாதுன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அங்கே எல்லாம் நாமம் போட்டவங்க தான் வரணுன்ட்டாங்க. அதனால தான் இது இந்து இந்து மதத்தில் இருந்த அந்த ஆரிய ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த அந்த சைவ வைணவ போராட்டம் அதை காட்டுறதுக்காக தான் கல்கி வந்து பொன்னியின் செல்வனில் ஆழ்வார்க்கடியானுங்கிற பாத்திரத்தையும் உருவாக்குனார். அந்த காலத்தில் வந்து அந்த சைவ வைணவ போராட்டம் பெருசாக இருந்தது. ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து தீவிரமான சைவன், அதனால் அவன் பீரியடில் வைணவமும் இருந்தது. வைணவர்கள் வந்து ஈக்குவலாக போராடி வர்றதுக்கெல்லாம் பார்த்தாங்களே. ராஜராஜ சோழன் காலத்தில் எந்த வைணவ கோயிலும் கட்டினதை வர்றாரே இல்லை. சோழர்களே வைணவ கோயில்கள்லாம் எதுவுமே கட்டலாம். முழுக்க முழுக்க தீவிரமான சைவர்களாக இருந்தார். அப்போது வைணவத்துக்காக இருந்தவங்களாம் அந்த ஆழ்வார்கள் பூராவும் இப்போ இந்த பல்லவ பிரதேசங்களில் தான் இந்த பக்கம் தான் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா திருமலைச்சை ஆழ்வார் இவங்க எல்லாமே இந்த பக்கம்தான், காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இந்த பக்கம் திருவள்ளூர் இந்த பக்கம்தான் இருந்தாங்க. தெற்கு பக்கம் எடுத்திங்கன்னாவே ஆண்டாள் ஒருத்தி தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்க. 12 ஆழ்வார்கள், நாயன்மார்கள் 63 பேர், பெரிய மதமாக இருந்தது. இன்றைக்கி அதை ஓரம் கட்டிட்டு யாருக்குமே இது குரலுக்கு கடவுளாக நினைக்காத தெற்கு பகுதியில் யாருமே நினைக்காத ஒரு கடவுள் ஒரு ஆளுக்கு சிலையை வச்சு அதை கோயிலை கட்டி எல்லாம் பண்ணி வைணவத்துக்கு பெரிய ஆதரவு கொடுத்து தெரிவித்த முறையில் இப்போ இன்றைக்கி இருக்கிற நவீன ஆழ்வாராக வந்து மோடியை எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கிற கூரத்தாழ்வார் மாதிரி எடுத்துக்கலாம். ரைட் சார், இப்போ இந்த விஷயத்தை வந்து அவர் சைவ வைணவன்லாம் பார்க்காம ஒட்டுமொத்தம் இந்து மதமாக அப்படிங்கிறத அதை பார்த்து இந்து மதத்தினுடைய ஒரு உச்சபட்ச கடவுள் ஒரு ஐக்கான் அப்படிங்கிற மாதிரி ராமர் நிறுவி அது சிலையை நிறுவி அது தான் தான் வந்து அந்த அடையாளம் அந்த நிறுவன அடையாளம் தான் தான் அப்படின்னு ஒரு அரசியல் முன்னெடுக்கிறார். இவருக்கு சங்கர மடங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். எப்பவுமே வந்து இந்தியா போன்ற நாடுகளில் வந்து பிராமின் லாபி பிராமினுடைய இந்த அரசியல் ஆதிக்கங்கிறது எல்லா இடங்களும் இருக்கும். அது சங்கர மடங்களுக்கு ஒரு சுப்பீரியர் பவர் எப்பவுமே இருக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ பிரதமர் மோடி அந்த பவரை உடைச்சிட்டாரா, அதை நம்ம இது எப்படி பார்க்கலாம்? சங்கர மடத்துக்கு இது பண்ணிட்டார், ஓரம் கட்டிட்டார், சைவர்களை ஓரம் கட்டிட்டார், வைணவர்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம். இவர் இதை செய்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் எப்படி, ஏன்னா ஆர்எஸ்எஸ் இன்னும் அந்த பிராமணிய அரசு பூராமே வைணவர்களுங்க. கோட்சேங்கிறவன் ஒரு ஐயங்கார் தான், நத்ராம் கோட்சே ஒரு ஐயங்கார். ஐயங்கார்கள் வந்து சைவர்களாக இருக்க மாட்டாங்க, அவங்க வைணவர்கள் தான், அவங்க நாமம் தான் போடுவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? பிராமணர்களே ரெண்டு, ஐயர் வைணவனாகவும் இருப்பான், இதாகவும் இருப்பான், சைவனாகவும் இருப்பான். ஐயங்கார் சைவ வைணவன் தான், அவங்க நாமம் தான் போடுவாங்க. சிவனை கும்பிட மாட்டாங்க, பிள்ளையார் கும்பிட மாட்டாங்க, நவகிரகத்தை கும்பிட மாட்டாங்க, அதெல்லாம் தொடவே மாட்டாங்க. இதா பிராமணர்கள் பற்றியில் இந்த வேறுபாடு உண்டு. ஐயர் ஐயர் வீட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க தாழ்ந்த ஜாதி. அது திரும்ப அவங்களுக்கு ஐயங்கார் தான் உயர்ந்த ஜாதி, ஐயரை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க தாழ்ந்த ஜாதி, ஐயர் வீட்டில் அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க உள்ளார வேறுபாடுகள் உண்டு. அதெல்லாம் அப்புறம் போ காலப்போக்கில் கொஞ்சம் உடஞ்சதுன்னு வச்சுங்க. என்ன இப்போ வந்து டிவிஎஸ் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு வந்து சிம்சன் குரூப்பில் கல்யாணம் பண்ணிடுச்சு. சிம்சன் வந்து ஐயர், டிவிஎஸ் வந்து ஐயங்கார், இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி. இப்போ காலப்போக்கில் அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் மாறிட்டு வருது. அதுக்கு முன்னாடி ஐயர் ஐயங்காருக்கு பதில் கொடுக்கல் வாங்கல் பெண் கொடுக்க இதெல்லாம் அவங்க வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையனை கூட கட்டிக்கிட்டாலும் கட்டிக்குவாங்களே ஒழிய ஐயர் ஐயங்கார் வீட்டில் இப்போ தொடர்பே இருக்கா. அந்த அளவுக்கு அவங்க வேறுபாடு காட்டாங்க. அந்த வகையில் இப்போ அந்த அந்த ஐயங்காரங்களை ஆதரித்து இப்போ மோடி வந்து ஒரு ஐயங்கார் கோயிலை கட்டியிருக்கார், ஐயங்காரங்களுக்கான கோயிலை கட்டியிருக்கார். ஆனால் அதில் வைக்கப்பட்டிருக்கும் சிலை வந்து பிராமணர் அல்லாத சத்திரிய இனத்தைச் சேர்ந்த ராமனை வந்து கருவறைக்குள்ளார வச்சுருக்கார். ராமன் வந்து சத்திரியங்கிற முறையில் பிற்படுத்தப்பட்டவர். கருவறைக்குள்ளார நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு கடவுளையே படைத்து உட்கார வச்சாச்சு கருவறைக்குள்ளார. அங்கே ஒரு ஐயங்கார் பிராமன் தான், ஒரு ஐயர் தான் தொடச்சி கழுவி அதுதான் நம்ம நம்ம திராவிட இயக்கம் என்ன சொல்லிச்சு, ஒரு ஐயர் ஒரு நான் பிராமின் வந்து தொட்டு தடவி கழுவி சிசுருஷம் பண்ணி வேலை பார்க்கணும். ஒரு பிராமணர் அல்லாதவர்கிட்ட அவன் வந்து வேலைக்காரனாக இருக்கணும். சூத்திரன்னு சொல்லி எங்கள்ட்ட சொன்னில்ல, அந்த சூத்திர வேலையை நீ ஒரு ஐயர் செய்யணும்னு சொல்லி நம்ம போராடணும். இன்றைக்கி அது நடந்துருச்சு. அந்த வகையில் திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த வெற்றி, அந்த வகையில் மோடிக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறோம். ஒரு பிராமணர் அல்லாதவர் வந்து அந்த கோயிலில் திறக்கிறார், கோயிலையே திறக்கிறார். பெரியார் கூட கோயிலுக்குள்ளார கூட்டிக்கிட்டு தான் போனார். மோடியை ஒரு ஸ்டெப்பு மேலே கோயிலையே கட்டிட்டார். ஒரு பிராமணர் அல்லாத ஒரு ஆசாமி கோயிலை கட்டி அதில் ஒரு பிராமணர் அல்லாத கடவுளை பிரதிஷ்டை பண்ணி கருவறைக்குள்ளார வச்சு அதில் ஒரு பிராமணனை வந்து அர்ச்சகராக போட்டு கழுவி வைடா சுத்தப்படுத்துகிறா ஏன் சூத்திரன்னு சொல்லி எங்களை வேலைக்காரன்னு சொன்னியே, இன்றைக்கி எங்களுக்கு இந்த சூத்திரனுக்கு நீ வேலை செய்யணும்னு சொல்லி வச்சுட்டார்.
அந்த வகையில் பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி. இந்த வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு வெற்றியை நம்ம இதை பார்க்கலாம், மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஸ்டார்டிங், இதுக்கப்புறம் இனிமேல் இப்படி தான் இருக்கும். அதாவது இந்தியனுடைய அந்த அரசியல் அதிகாரங்கிறது இந்த பிராமணிகள் அவங்களோட ஆதிக்கத்திலிருந்து அது விடுபட்டுருச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா, அல்லது இது இந்த நிகழ்வில் மட்டும்தான்? இனி நம்ம இருக்கிற சூழ்நிலையிலேயே பாஜக தாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அது பிராமணர்களுக்காக பார்ப்பன ஜாதி கட்சின்னு தான் அந்த பாஜகங்கிறது, பார்ப்பன ஜாதிக்கான கட்சிங்கிறது தான் பாஜக அப்படி அப்படி எடுத்துக்கணும். அதில் பிஜேபிங்கிறது பிராமின் ஜனதா பார்ட்டி இங்கிலீஷில், தமிழில் வந்து பார்ப்பன ஜாதி கட்சி, அவ்வளோதான். அந்த கட்சியில் மிகப்பெரிய பதவியில் அவங்க நியமித்தது யாருன்னாக்க திரௌபதி முர்முங்கிற பட்டியலினத்தை சேர்ந்த பெண். நீங்கள் என்ன சொன்னாலும் இன்றைக்கி குடியரசுத் தலைவி அவங்க தான், அதுக்கு முன்னாடி இருந்த ராம்நாத் கோயில் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அதுக்கடுத்து அப்படி பவர்ஃபுல் அதிகாரம் மிகுந்த சக்தி மிகுந்த யாருனாக்கா மோடி, நான் பிராமின். அதுக்கு அடுத்து அப்படி ஒரு சர்வாதிகாரின் கருதக்கூடிய ஒரு ஆள் யாருனாக்கா அமித்ஷா, ஒரு நான் பிராமின். திராவிட சித்தாந்தத்துக்கு கிடைத்த மகத்தான வெற்றி இல்லை இது. பிராமணர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிராமணர் அல்லாத ஒரு கூட்டம் இன்றைக்கி ஆட்சியினுடைய அதிகாரத்தில் ஃபுல்லாக உட்காந்துருக்கு. திட்டங்கள் நிறைவேற்றுறது, வளர்ச்சி திட்டங்கள் செய்யறது அப்படிங்கிறத யாருக்கு அப்படின்ற கேள்வி. வளர்ச்சி திட்டத்தை போட்டு அதுல வந்து அவங்க வந்துட்டாங்க. அதானிக்கு கொடுக்குறாங்க, அதானி ஒரு நான் பிராமின், அம்பானி ஒரு நான் பிராமின், இதுலயும் நம்ம ஆளுங்கதான் வந்திருக்காங்க. என்ன தப்போ ரைட்டோ, அதே சமயத்தில் தென்னாட்டில் எப்படி இருந்தது, நம்ம திராவிட இயக்கம் இருந்து கூட என்ன பிரயோஜனம்? பெரிய மிகப்பெரிய தொழில்கள்லாம் யார்? சிம்சனு, டிவிஎஸ் எங்கார், ஈசன் குரூப்பு, இந்தியா சிமெண்ட்ஸு, சேஷசாயி, சொல்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் புறாமல் பிராமணர்கள் தானே இருக்காங்க. திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அதே சமயத்தில் அங்கே பாருங்கள், அம்பானி அதானி ரெண்டு பேரும் இந்தியாவே வாங்கிட்டாங்க, ரெண்டு பேரும் நான் பிராமின். இதுக்கு மேலே என்ன வேண்டிக்கணும்? அவங்களுடைய பலன்கள் அப்போ என்ன சொல்லுவாங்க? நீ என்ன வேணாலும் பண்ணுறா, பலன் எங்களுக்கு தான் கிடைக்கும்பா. பிராமணர்கள் அப்படி தானே போயிட்டு இருந்தாங்க. நீ கோயிலை கட்டு, அதில் தட்டேந்தி சில்லறை எடுத்துக்கிட்டு பூண்டுக்கு போகிறது நாங்கள் தான் அப்படிங்கிறத அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை. இன்றைக்கி என்னாச்சு? உன்னுடைய ஆட்களை வச்சு நீ ஆட்சிக்கு வந்து உள்ளே பூந்து சனாதனத்தை பற்றி பேசி உள்ளே வந்து உக்காந்தவங்க எல்லாமே மோடிங்கிற நான் பிராமின், அமித்ஷாங்கிற நான் பிராமின், திரௌபதி முர்முங்கிற நான் பிராமின், இருக்கிற பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டை எடுத்துங்க, இங்கேயும் வந்து அதனோட அந்த கட்சியினுடைய தலைவன் இருந்த அந்த எச்ராஜா யசுசேகர்லாம் ஓரம் கட்டி அடையாளம் தெரியாமல் அடிச்சு ஒரு அண்ணாமலைங்கிற ஒரு நான் பிராமின், இப்படி நான் பிராமினாக வந்து நிற்கிது. பெரிய பெரிய தொழில் இந்தியாவுக்கே ஓனர்ஸ் அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அம்பானி அதானி ரெண்டு பேரும் நான் பிராமின். இதுக்கு மேலே நாங்கள் ரைட் சார், இப்போ நம்ம இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் முன்னெடுத்த அந்த நான் பிராமின் பாலிடிக்ஸ் திராவிட இயக்கம் எழுச்சி அங்கேருந்து அதே மாதிரியான தோற்றம் தான் இன்றைக்கி பாஜக இருக்குன்றதை நீங்கள் குறிப்பிடுங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் நடந்த பாலிடிக்ஸுங்கிறது நான் பிராமின் பாலிடிக்ஸாக இருந்தாலும் அந்த அடிமட்ட மக்களுக்கு செய்கிறது அப்படிங்கிறது, அடுத்தது ஐரறிக்கையில் இருக்கிற எந்தெந்த எல்லா மக்களையும் கல்வி ரீதியாக முன்னேற்றுறது, பொருளாதார ரீதியாக முன்னேற்றுறதுன்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. இப்போ மோடி தலைமையிலான அந்த ஆட்சி அதை செய்யுதான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, மோடி ஒன்றுமே செய்யலைங்க, செஞ்சது இது தான், அது நான் பிராமணிக்கு போயிருக்குது இல்லை, அவ்வளோதான். மோடி என்ன செஞ்சார்னு கேட்டாக்க 10 வருஷம் அவருக்கே தெரியாத கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது, என்னப்பா செஞ்ச மோடின்னு கேட்டாங்க, எல்லாம் ஊரெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க, ஃபாரின்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இந்த ஒரு ராமர் கோயில் விஷயத்தில் ஒரு நல்லது ஒன்று நடந்திருக்கு, அதை யாருமே கவனிக்கல. முதல் முறையாக மோடி வந்து இந்தியாவை சுற்றி பார்த்துருக்காரு, வெளிநாட்டுக்கு போகாமல் எப்போவுமே வெளிநாட்டையே சுற்றிக்கிட்டு இருந்தவர். இப்போ தான் பிரதம மந்திரியாக இருக்கிறவர், நான் இந்த நாட்டை அவர் முழுக்க பார்த்ததில்லை. இப்போ தான் வந்து முதல் முறையாக இந்தியாவெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அண்டே இங்கேயும் இவ்வளோ வசதி இல்லாத இருந்தால் நாம் எது தெரியாமல் எங்கெங்கே போயிட்டோமேனா இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் மோடிக்கு இந்தியாவை சுற்றி காட்டியதற்கு ஒரு நல்வாய்ப்பை கொடுத்தது வந்து இந்த ராமர் கோயில். பிரதமர் மோடி முன்னெடுத்தக்கூடிய இந்த ராமர் கோயில் அரசியல் அப்படிங்கிறது வரக்கூடிய எலெக்ஷனுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதில் பக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலர் குறிப்பிடறாங்க, இது பக்திக்காக செய்யலை, அவ்வளோ வந்து ஒரு தேர்தலுக்கான ஸ்டண்ட், இந்து மக்களுடைய அந்த ராமர்ன்ற அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு அப்படிங்கிறத விஷயத்தை குறிப்பிடறாங்க. இது உண்மையிலே அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குமா? ஏன்னா மக்கள்கிட்ட பல்வேறு வேலையில்லாத திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இன்னும் மக்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு எமோஷனலான ஒரு டச்ங்கிறது மக்களை வந்து தங்களோட கஷ்டங்கள்லாம் மறக்க செஞ்சிருமா? அதாவது வடக்கில் வந்து ராமருக்குங்கிற அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து மதத்துக்கான கோயில்கள்னு எடுத்தீங்கன்னாவே விந்தியமலைக்கு கீழே தான் இருக்குது, விந்தியமலைக்கு மேலே கோயில்களே கிடையாது. இந்த கோயிலுக்கு போன பெரிய கோயில் இதில் உத்தரப்பிரதேசம் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன் ஏதாவது சொல்ல முடியுதா? பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குது, பூரி ஜெகநாதரை தவிர வேறு ஏதாவது கோயில், உத்தரகாண்டில் பல கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, எல்லாம் திருநூண்டு
ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி, ஒரு சிதம்பரம் கோயில் மாதிரி, ஒரு திருவண்ணாமலை கோயில் மாதிரி, அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சின்ன கட்டடங்க. காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதராலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் இதுவாடா இந்துக்குள் புனித ஸ்தலம்னு கேட்டிருக்கீங்க. ஒரு பள்ளம் காலஹஸ்தியில் இருக்கிற ஒரு கிணறு மாதிரி, அது அதே மாதிரி தான் காலஹஸ்தியில் இருக்கிற மாதிரியே தான். அங்கே எப்படி பாதாள லிங்கம்னு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான். ஒரு 15 படி இறங்கினோம்னா ஒரு பள்ளத்தில் அது இருக்குது. இவ்வளோட்டு சிலை நான் திருப்பி திருப்பி கேட்டேன், யோ இந்துக்கள் புனித ஸ்தலம்னு சொல்லி அந்த காசி விஸ்வநாதன் சொல்கிறாங்களே அதுவா எதுன்னு, யோ இது தாயானா? நான் எனக்கு சந்தேகமாக போச்சு. நான் பயங்கரமான ஒரு கோயிலை எதிர்பார்த்துட்டு போனால் ஒரு ஆட்டோ ரிக்ஷா போகிற அளவில் ஒரு சந்து, அந்த சந்துக்குள்ளார போனாக்க இடது வகை பக்கத்தில் ஒரு அந்த கோயில் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு மசூதி, அதுக்கு பக்கத்தில் சர்ச்சு 2-50 அடி உயரத்தில் நிற்கிது, அடையாளம் தெரியாமல் இது நிற்கிது. இந்துக்கள் புனித ஸ்தலம் அங்கேயே அப்படி கோயில்களே கிடையாதுங்க. நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு சிமெண்ட்டு இதில் மாதிரி இது உண்டு ஒரு உயரம் நடமாத கோயில் மாதிரி இருக்கும், அது மேலே ஒரு கொடி நட்டுருந்தாங்கன்னா அது கோயில்னு இருக்கும். பெரிய பெரிய கோயில் கட்டுருக்குது, மவுண்ட் ஆபு போன்ற இடங்கள்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் சமணர் பள்ளிகள், அஜந்தா எல்லோராக இருக்குது. அதில் வந்து பெரும்பாலும் வந்து பௌத்த சமண இதில் கொஞ்சோண்டு தான் இந்த இது இந்துக்கள் இது இருக்குது. அதாவது இந்த சைவ வைணவ இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது, மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமணர் இது தான் இருக்குது. விந்தியமலைக்கு வடக்கே நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி கோயில்களே கிடையாது. கேதார்நாத் பத்ரிநாத்லாம் எல்லாம் இது இதுக்கு போகிறாங்களே, அது அந்த ஏரிக்கு போகிறாங்களே, அது என்னது கைலாச யாத்திரை மானசரோவர், கைலாச யாத்திரை மானசரோவர்னு போகிறாங்களே, அந்த அந்த இதில் கோயிலே எதுவும் கிடையாதுங்க, அந்த ஏரி தான் கோயில். சார், இப்போ நீங்கள் கோயிலில் வட மாநிலங்களில் பெரிய உள்ள கோயிலில் நீங்கள் குறிப்பிட்றீங்க, இந்த அரசியலில் பாஜக சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அண்மையில் ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது, பாபர் மசூதி இடிச்சாச்சு, ராமர் கோயில் கட்டியாச்சு, அடுத்து வந்து மதுராலையும் காசிலையும் வந்து அங்கே இருக்க வாயு மசூதி, ஞானவாயு மசூதி அதெல்லாம் இடிச்சுட்டு அங்கே அடுத்து வந்து கிருஷ்ணருக்கான கோவில் எழுப்புறது, பிறகு வந்து காசி விஸ்வநாதருக்கான கோவில் எழுப்புறதுலாம் சில திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக 300 மசூதிகளுக்கு பாஜக வந்து அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து சில திட்டங்களை வச்சுருக்காங்க, அந்த மசூதிலாம் அகற்றிட்டு அங்கே வந்து நம்ம இந்து கோயில் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லதான் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, அடுத்து பெரிய பெரிய கோவில் நிறுவனத்துக்கான அரசியல் முன்னெடுக்க போகிறாங்களா? பாபர் மசூதி இடித்தாங்க, அந்த இடத்துல கோயில் கட்டலையே, தைரியம் இல்லையே. மசூதி இடித்த ஒரு இடம் அங்கேருந்து ஒரு 1000 அடிக்கு அந்த பக்கம் தள்ளி தான் அந்த கோயிலே கட்டியிருக்காங்க. கட்டுறதுக்கு தைரியம் இல்லை. என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை பார்த்து நான் கூட அதை புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன், அந்த மசூதி மேலே இதை கட்டுனா அந்த மசூதியினுடைய ரேடியேஷன் தான் ராமனுக்கு வரும், ராமனும் முஸ்லீம் ஆகிடுவான், அப்துல்லா ஆகிடுவான் அப்படின்னு சொன்னதுனால தான் பயந்துக்கிட்டு ராமர் மதம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தள்ளி கட்டினாங்க. ராமனால் தான் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க யாராவது அடிக்க வந்தால் அடி வாங்கிக்குவான், ஓச்சா உதவ வாங்கிக்குவான், பொட்டாட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா சரினு போய்டும். அந்த மாதிரி ஆளாச்சு அவன் அவளை தன்னை காத்துக்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு ஆசாமி, கோலை சரியான கோலை. அது அது கீழே இதை கட்டினாக்க முஸ்லீம் ரேடியேஷன் தான் இருக்கும், அங்கே சனாதன ரேடியேஷன் இருக்காதுன்னு சொன்னதுனால தான் அதை தள்ளி கட்டிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயில் இருக்குது, அது ஒரு சமணர் பள்ளி, அதில் லிங்கத்தை வைக்க முடியல அவங்களால், மணல் லிங்கம் தான் இருக்குது, அதுக்கு அபிஷேகம் கிடையாது, மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம் கிடையாது. அதே மாதிரி தான் சிதம்பரம் கோயில் இருக்குது, நடராஜர் ஒரு பக்கம் இருக்கும், கோவிந்தராஜன் ஒரு பக்கம் இருக்கும், மூல விக்கிரகம் ஒன்றும் கிடையாது. அதுதான் சிதம்பர ரகசியம் தான், அதனால தான் வாயு இதுங்கிறேன், அங்கே மூல விக்கிரகம் கிடையாது. அதே மாதிரி தான் எங்கே போனீங்கன்னாலும் எந்த சமண பள்ளியை வந்து மாற்றினதோ பௌத்த விகாரத்தை மாற்றினீங்கன்னாக்கா அங்கே வந்து மூல விக்கிரகம் கிடையாது, மூல விக்கிரகம் இருக்காது. பயந்துக்கிறானுங்க, வைக்கலை இவங்க. இப்போ வந்து ராஜராஜ சோழனுடைய பிரகதீஸ்வரராலையும் அவ்வளோ பெரிய சிவலிங்கம் வச்சுருக்காங்க, அந்த கருவறைக்குள்ளார போகிற வழியில் அந்த படிக்கட்டுகளில் தான் வந்து பௌத்த மத சின்னங்கள் பூரா இருக்கு, அதை தாண்டி தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அது மாதிரி இவனுங்க மதம் மாறினா கூட அந்த தைரியம் வரலையே, அந்த கோயில்களை இடித்தா அது பாபரி மசித்த தான் இடித்தான், ஆனால் அதுக்கு மேலே உனால் கட்ட முடியல அந்த கோயிலுக்கு, ராமர் கோயில் அது மேலே கட்டி. சரி சரி, அது மேலே கட்ட முடியாட்டி பரவாயில்ல, இப்போ இல்லை அது மேலே கட்ட முடியாட்டி பரவாயில்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்து கோயில் ரொம்ப சிறுசாக இருக்குன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்களா, இனிமேல் சிறுசாக இருக்காது, ராமர் கோயில் மாதிரி பெரிய பெரிய கோயில், அடுத்து வந்து கிருஷ்ணனுக்கு ஒரு கோயில் பெரிய கோயில், இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயில், அடுத்து வந்து காசி விஸ்வநாதருக்கு அவருக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில், இந்த மாதிரியான பல லிஸ்ட்டு போட்டே போனாங்கன்னா ஒரு வட மாநிலம் ஃபுல்லாக கோயில் ரொம்ப பெருகிருமே, பல்கி பெருகிருமே. ஆக ஒன்று புரிஞ்சு போச்சு, இவனுக்கு கோயில் கட்டுற தவிர அவர் ஒன்றும் செய்ய போகிறதில்லைன்னு. இப்போ இவங்க 2 சாதிச்சிருக்காங்க 10 வருஷத்தில்,
3000 கோடி ரூபாய் செலவில் பட்டேல் சிலை யாருக்கு என்ன லாபம்? இப்போ 3000 கோடி ரூபாய் செலவில் ராமர் கோயில் யாருக்கு என்ன லாபம்? யார் வாழ்க்கை இதனால் முன்னேறிச்சு? மக்கள் வாழ்க்கை முன்னேறிடும், வாழ்க்கை மாறப்போகுது, எப்படி முன்னேறும்? ராமர் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு போவாரா? அவரே சோத்துக்கு லாட்டி அடிச்சா மனுஷன், அந்த கடவுளை கும்பிட்டா என்ன வரும்? என்ன பண்ணியிருக்கீங்க? காசை கொண்டு போய் வீணாக்கி இருக்கிறீங்க. சார், இதெல்லாம் தென் மாநிலங்களில் உட்காந்து தமிழில் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், வட மாநிலத்தில் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வட மாநிலத்தில் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான், சரி கண்டிப்பிட்டாருன்னு போயிட்டு இருக்கிறான். அதே அவங்களுக்கு இருக்கிற ஒரே தைரியம் இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறது தான், ஓட்டிங் மிஷின் இருக்கிறவர்களும் அதை நம்ம அதை டேம்பர் பண்ணி நம்ம தப்பிக்கிறத தவிர இவங்க வந்து மக்கள் ஆதரவுகளை ஜெயிக்க போகிறாங்க. இப்போ 5 மாநில தேர்தல்களில் என்னாச்சு? 5 மாநிலத்திலையும் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ ஓட்டு விழுந்ததுன்னு பார்த்தாக்கா பாஜகவை விட காங்கிரஸுக்கு 11 லட்சம் ஓட்டுகள் அதிகம் வாங்கியிருக்குது, கூட்டணி இல்லாமல் தனியாக வாங்கியிருக்குது. ஆக மக்கள் ஆதரவு அவங்களுக்கு தான் இருக்குது. உங்கள் எலெக்ஷன் நேர்மையாக நடந்தாக்க பாஜக எங்கே போகணுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தில்லுமுல்லு பண்ணி தானே ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. ஓட்டிங் மிஷினில் வந்து டேம்பர் பண்ணி அதில் தான் தப்பிக்கிறோங்கிற இந்த தைரியத்தில் தான் இவ்வளோ பண்ணுறாங்க. இந்த கோயிலே எதுக்காக கட்டுறாங்கன்னாக்கா, நாங்கள் இப்படி ஜெயித்தோன்னு நீங்கள் சொல்கிறது இல்லை, நாங்கள் நேர்மையாக தான் ஜெயித்தோன்னு காட்டுறதுக்காக இந்த ராமர் கோயில் கட்டணதெல்லாம் இப்போ நீங்களாம் கேட்குறீங்களா? மக்களுடைய ஆதரவு பெருகிச்சு, அதனால தான் நாங்கள் ஜெயித்தோன்னு கணக்காட்டுறதுக்காக. இல்லாட்டி போனால் ஓட்டிங் மிஷின் திருட்டு வேலை பண்ணி தான் ஜெயிச்சாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்காக தனக்கு ஆதரவு இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் ஷோ. இது அவ்வளோ அந்த வெறும் ஜஸ்ட் இந்த ஷோ மட்டும், அதை நியாயப்படுத்துறதுக்காக செய்கிற ஷோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதனால் நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறது, நான் திருடி ஏமாற்று வேலை பண்ணி ஜெயிச்சேன்னு சொன்னால் அதிகம் இது மக்கள் ஆதரவு எனக்கு, அதுக்காக தான் இவ்வளோ. இன்னொரு தகவல் ஒன்று இருக்குது, பிராமணர் அல்லாதவர்கள் யாரையுமே உள்ளே விடக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டிருந்தாங்களாம், அதனால தான் அமித்ஷா விடலை. ரஜினியை ஏன் விட்டாங்கன்னாக்கா அவருடைய மனைவி பிராமணர், அதனால் அலோவ் பண்ணாங்க. டெண்டுல்கர் பாப்பான் விட்டாங்க. கபில் தேவ் தான் உலக கோப்பையை வாங்கும்போது கேப்டன், டெண்டுல்கர் கேப்டன்ஸில் எதுவுமே வாங்க கிடையாது. கபில் தேவ் கூப்பிடல, ஏன்னா நான் பிராமின். பாவம், இங்கே ஒரு ஆள் டேனியல் ராஜையான ஒருத்தர் இந்து மதத்துக்கு மாறினார், தன்னை சனாதனமாக போட்டுக்கிட்டார், ருத்ராட்ச கோட்டை கட்டிக்கிட்டார், தன்னை சாமியனுக்கு சொல்லிக்கிட்டார், அவதார புருஷன் சொல்லிக்கிட்டு இருந்தார், கூப்பிடவே இல்லை. இளையராஜாவை சொன்னேன், இளையராஜா போகல, நான் வருத்தமாக இருக்கு. கூப்பிடலையே, கூப்பிடலையே, அவ்வளோதானே. ரஜினியை கூப்பிட்றாங்க, உன்னை கூப்பிடலையப்பா. நீங்கள் என்ன வேஷம் போட்டாலும் ஒன்று அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். நீங்கள் பெரியாருக்கு இசையமைக்க மாட்டேன்னு சொல்லி நீ என்னன்னு சொன்னேன், நான் வந்து அப்படியே சமஸ்கிருதத்தில் பாட்டெல்லாம் போட்டேன், என்னென்னவோ பண்ணேன், இவங்க யார் உன்னை ஏற்றுக்கிட்ட? நீ தான், புரிஞ்சுக்கோ, உன்னை யாரும் கிட்ட சேர்த்த மாட்டாங்க. சார், இப்போ இந்த இடத்துல ஒரு ஒப்பீடு சார், அதாவது ரஜினிகாந்த் போய் கலந்துக்கிட்டார் பார்த்தோம், ரஜினிகாந்த் ஈக்குவலான ஒரு சினிமா ஐக்கன்னா அது கமல். கமல் வந்து இந்த பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போதே வந்து கடுமையாக வந்து அன்றைய பிரதமர் போய் சந்திச்சு, இது ரொம்ப தவறான நடவடிக்கை, இது உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் செஞ்சார். இன்றைக்கும் அவர் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை நான் மாற்றல, அன்றைக்கி என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் என்னோடது, இது வந்து நான் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்கல அப்படின்னு தன்னோட விஷயத்தை சொல்லிட்டார். கமல் ரஜினி இந்த ரெண்டு பேரோட அந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? கமல் எப்போவுமே தன்னை நாத்திகன்னா தான் காட்டியிருக்கு. அவர் வந்து தன்னுடைய பட உலக அனுபவங்களை பற்றி எழுதும்போது, ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு வடநாட்டில் ஒரு ஊரில் ஷூட்டிங் எடுக்கும்போது, அவர் எங்கே ஒரு கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து ஷூட்டிங் எடுத்து அங்கே ஊர் புறா தெரிஞ்சிருந்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஏதோ எல்லா வீடுகளும் ஒரே நேரத்தில் இருந்திருந்தது. இது என்ன அப்படின்னு கேட்டபோது, இதெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பெரியாருனுடைய சேவை எந்த அளவுக்கு இருக்கு. ஒரு ஏரியாவே பிரித்து அது பாட்டி அவங்களாம் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஊரையே ஒதுக்கி வச்சுக்கிற அளவுக்கு வடநாட்டில் ஜாதி வெறுப்பிச்சுக்கிட்டு நிற்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம இப்போ நம்ம சமத்துவம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ தான் பெரியாருடைய சேவை எனக்கு புரிஞ்சதுன்னு எழுதுறாரு. அந்த மாதிரி ஆள் அவர். தசாவதாரம் படத்தில் கூட என்ன சொல்கிறாரு, கடவுள் இல்லை கடவுள் இல்லையா என் உயிர் எடுக்கிறேன் பா, கடைசி செய்கிறார். கடவுள் இல்லைன்னு நான் எங்கே சொன்னேன், இருந்தால் நல்லாயிருக்கும் தானே சொன்னேன். பயங்கரமான வசனம் இல்லை. இவ்வளவு செத்து கிடக்கிறானே, இதுவும் கடவுள் செஞ்சதான்வார். அப்போ கதாநாயகி கேட்பாங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பியானே, கடவுள் இல்லைன்னு எத்தனை நாளைக்கு தான் சொல்ல? அதுப்போ தான் சொல்லுவார், கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை, இருந்தால் நல்லாயிருக்கும் தான் சொல்கிறேன், இப்படி இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமான்னு நான் கேட்குறேன்.
அந்த மாதிரி டைப் அவர். சார், இப்போ சில நடிகர் அவர் தாண்டி கூட சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சில முற்போக்கு கருத்துக்கள், முற்போக்கான வசனங்கள் கொண்ட படங்கள் இப்போ பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம், சமூக நீதி கருத்துக்கள் பேசுகிற படங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் இயல்பில் பார்த்தா அது அப்படி இருக்குதான்னு பார்த்தா இல்லை. இப்போ நடிகர் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் கேப்டன் மில்லர்ன்னு சொல்லிட்டு கருவறைக்குள்ளே தாழ்த்தப்பட்டவங்களை விடலை அப்படின்றலாம் அந்த படத்தில் வசனமாக பேசிருவார், பெரியவரோட கருத்துக்களை அவர் பேசியிருக்காரு. ஆனால் நீங்கள் ராமர் கோயில் விழாவில் வந்து அழைச்சான்னு சொல்லி போய் கலந்துக்கிற சீரெல்லாம் இருக்கார். இந்த அதாவது சினிமாவில் ஒரு மாதிரியும் ரியாலிட்டியில் வேற மாதிரி இருக்காங்க. இது வந்து நடிகர் நாம் அப்படி தான் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அவர் நடிக்கிறதுக்கு வந்தாருங்க. அதான் அவர் அவர் தனுஷ் இல்லை, அந்த இடத்துல கோரோனாரோ என்னமோ என்னமோ இயக்குனர் மில்லர் அப்படிங்கிற பேரத்தில் தான் பேரில் தான் வருவார். அதுக்கப்புறம் என்னமோ வேறு பேர் ஏதோ ஒரிஜினல் பேர் ஏதோ இருக்கும் அந்த கதையில். இந்த வெள்ளக்காரன் கொடுக்குற பேர் தான் மில்லருங்கிற பேர். அது கதை வச்சன கருத்தாக எழுதுனது அவர் பேசினார். அவருக்கு என்ன பேசணும்னு கூட தெரிஞ்சிருக்காது. இப்போ எம்ஜிஆர் படத்தில் பாட்டுவரெல்லாம் பாடிட்டு வருவார், என்ன பாட்டுன்னு அவருக்கு தெரியுமா? அவருக்கு போய் இதெல்லாம் நம்ம பாடினமான அவருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் சின்ன பையனை சேர்த்து கேளடா, அப்படி திருட நாய்ப்பாரத்தை திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னபோது என்ன சொன்னாங்க? அதை அவரை பற்றியே பாடின பாட்டு இருந்தாங்க. அவர் அரசியலுக்கு வந்தபோது ஸோ அதை தான் சொன்னேன் அப்படி. இவர் தன்னை பற்றியே பாடின பாட்டு தான் அது அப்படின்னு அவர் விஷயம் தெரியாமல் பாட்டு போனார். அவருக்கு இதெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது அதே மாதிரி தான். கதை வசனம் எழுதி கொடுத்தாங்க, டைரக்டர் இந்த மாதிரி சொல்லு டைலாக் சொல்லுன்னு சொல்லிவிட்டு வந்துட்டார். மற்றபடி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ பரசக்தி வேலைக்காரி படத்துலேயும் பரசக்தி படத்துலேயும் தீவிரமான நாத்திக கருத்துக்கள் நிறையா இருந்தது. அதை எழுத பிக்சரைஸ் பண்ண கேமராமேன் வந்து நாத்திக கருத்தோடு போயிட்டாரா? இல்லை அதை வந்து சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணவங்களாம் நாத்திக கருத்துக்காக, அந்த லைட் பாய் இருந்தவங்களாம் நாத்திக படம் எடுக்கிறாங்க, நம்ம இது பண்ணுறோம். அந்த கருத்தை எழுதுனது அந்த ஆசிரியர், அதை தயாரிப்பாளர், அவங்களுக்கு தான் அது போகமே ஒழியா. அதில் நடிக்கிறவங்களாம் கொடுத்த காசுக்கு எந்த விஷம் வேணாலும் போடுவாங்க. இப்போ இவர் எம்ஆர் தான் என்ன பண்ணார், பல படங்களில் நெத்தியில் திருநெருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜம் ஜம்னு வருவார். அதை வந்து அதுக்காக அவர் மாறிட்டாருன்னு அர்த்தமா? அந்த வேஷத்துக்கு அந்த மேக்கப் அவ்வளோதான். தனுஷுக்கு அந்த படத்தில் இந்த கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்கோம்னு தெரியுமாங்க தெரிஞ்சிருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஒரு அற்புதமான படம், ஒரு அற்புதமான படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு ஒரு வைக்கம் பெரியாருடைய வைக்கம் போராட்டத்தை வந்து அந்த படத்தில் அப்படியே காட்டினாங்க, அந்த காலத்தை இதாக வச்சு காட்டினாங்க, பயங்கரமாக எடுத்திருந்தாங்க, ரொம்ப அருமையாக பண்ணிருந்தாங்க. மிக்க நன்றி சார்.